स्तोत्रं मया विरचितं त्वदधीनवाचा त्वत्प्रीतये वरदयत्तदिदं न चित्रम् आवर्जयन्ति हृदयं खलु शिक्षकाणां मञ्जूनि पञ्जरशकुन्तविजल्पितानि। श्री वरदराज पंचाशत् आरावद पद्यम् 2, 3, 4, 5 பத்தியங்களில் தம்முடைய நைச்சியத்தை அனுசந்தானம் செய்தார் நம் சுவாமி தேசிகன். அப்ப தமக்கு இச்சை ஏற்பட்டது எம்பெருமானுடைய கிருப்பையால் வாத்சல்யத்தினால் சாதித்தார். வாக்கும் அவனிடமே, வாக்கையும் அவனிடமே யாச்சித்தார். மதியையும் தன்மையை சமர்ப்பய மதிம்ச சரஸ்வதிம்ச்சன் சாதித்தார். மச்சக்தி மாத்திர கணன் என்ற 5வது பத்தியத்தில் அந்த சக்தியையும் அவனே கொடுக்கணும், அவனே தன்னை கொண்டு இந்த ஸ்துதியை பண்ண வேணும் சாதித்தார். இப்ப இந்த 6வது பத்தியத்தில் ஸ்தோத்திரம் மயா விரச்சிதம்னு இப்பதான் பத்தியத்தை எழுத ஆரம்பிச்சிருக்கார். 6வது பத்தியம் வந்திருக்கார். ஆனால் என்னால் எழுதப்பட்ட இந்த ஸ்தோத்திரமானது உன்னை மகிழ்விக்கிறதுன்னு சொல்லிட்டார். இப்போ என்ன சுவாமி, வரதராஜ பஞ்சாசத்துன்னு இருக்கு, 51 பத்தியமாச்சே அப்படின்னு கேட்டால், சுவாமி தேசிகன் போன்றவர்கள் சாதாரணமான கவிகள் அல்ல, அசாதாரணமான கவிகள். அதனால்தான் அவளை நம்ம அவதாரமாக கொண்டாடுறோம். ஸ்துதி பண்ணணும்னு நினச்சா மானசீகமாக முதல்ல முடிஞ்சிடுறது, அப்புறம் தான் அதை பட்டோலை பண்ணுறது. இல்லாட்டி பாதுகாசாஸ்திரம் மாதிரி ஒரு ஸ்துதியை பண்ண முடியுமா? அது மாதிரி முதலே சாதிச்சுட்டார். மயா ஸ்தோத்திரம் விரச்சித்தம்னு சொல்லிட்டார். ஸோ மனசில் ஸ்துதி பண்ணணும்னு நினச்சார். உடனே 51 ஸ்லோகம் வந்து ஊந்துருத்து. இந்த ஸ்துதியானது உமக்கு பிரீத்தியை கொடுக்கறது. நான் அடியேன் எழுதின ஸ்துதியே உமக்கு பிரீத்தியை கொடுக்கறதுன்னு சொன்னால் அதில் வந்து தோஷங்கள் இருக்கலாம், அபசப்தங்கள் இருக்கலாம்னு நம்ம ஊகிச்சுக்கணும். அந்த மாதிரி சுவாமி நினைக்கிறதா? வாஸ்தவத்தில் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் இதெல்லாம் கவிகளுக்கு ஒரு சந்தோஷம், தங்களுடைய நெய்ச்சான சந்தானத்தை வெளிப்படுத்துறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். என்னுடைய அடியனுடைய ஸ்துதியும் உமை மகிழ்விக்குமேயானால் அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா லோகத்தில் இப்போ ரொம்ப பண்ணுறதில்ல. அந்த காலத்தில் கிளிகளை கொண்டு கூட்டில் அடைச்சி அவைகளுக்கு பேச சொல்லிக் கொடுத்து அவைகள் அறியாமலேயே அர்த்தத்தை தெரிஞ்சுக்காமலேயே அந்த பதங்களை திருப்பி சொல்லிச்சு அதை பழக்கி வச்சவாளுக்கு சந்தோஷம். பாத்தியா, நம்ம சொல்லிக் கொடுத்தோம், நன்னா சொல்கிறது. இப்போ நம்ம ஆற்றுல பசங்களை பார்க்கலாம். அந்த பசங்கள் நம்ம ஆற்றுல வளரக்கூடிய பசங்கள் நம்மகிட்டே இந்த வார்த்தைகள்லாம் கற்றுண்டு திருப்பி நம்மகிட்டயே வந்து ஒரு வாக்கியத்தை பூர்த்தியாக சொல்லிச்சு, நமக்கு ஒரு அனாதியான சந்தோஷம் ஏற்படுறது. வாஸ்தவத்தில் அதை பெற்றவாளோ அல்லது வளர்க்குறவாளோ அந்த குழந்தைக்கு அந்த வார்த்தைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறா. சொல்லி கொடுத்துட்டு அதை திருப்பி பேசிச்சே நமக்கு அந்த மழலையோட கொஞ்சம் மிஸ்டேக்ஸும் இருக்கும். அதில் இருந்தாலும் நமக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்குச்சே. எம்பெருமானுடைய விஷயத்தில், அடியனுடைய விஷயத்தில் இது கேட்கணுமான்னு அந்த மாதிரி அழகாக சாதிக்கிறார். அடியன் எந்த வாக்கை கொண்டு உமக்கு ஸ்தோத்திரத்தை செய்தேனோ அந்த வாக்கு சுவாதீனத்தில் உம்முடையது அப்படிங்கிறார். சிருஷ்டி காலத்தில் சப்தராசிகள்லாம் எம்பெருமானத்துலேருந்து வெளிவருது, அவருடைய மூச்சு காத்துன்னு சொல்கிறோம். வைதிக சப்தங்கள் தான் கொஞ்சம் பரிணமித்து லௌகிக சப்தங்கள்லாம் மாறுறது. ஆக மொத்த சப்தங்கள்லாம் அவன் அதிகமாக இருக்குது, அவனுடைய மூச்சு காத்தாக இருக்குன்றது நம்முடைய சம்பிரதாயம். மேலும் சர்வ சப்த வாட்சன் எம்பெருமானுக்கு பெயர். எந்த சப்தத்தை சொன்னாலும் அதனால் அறியப்பட வேண்டிய முக்கியமான பொருள் எம்பெருமானே. அப்போ நம்ம லோக்கல் கான்டெக்ட்க்கு அதை பாரோ பண்ணிக்கிறோம், அந்த பதத்தினுடைய அர்த்தத்தை லிமிட் பண்ணிக்கிறோம். ஆனால் வாஸ்தவமாக வைதிகமாக பார்த்தா அனைத்து சப்தங்களும் எம்பெருமானை குறிக்கின்றன ஒரு நிர்வாகம் நம்ம சம்பிரதாயத்தில். அப்படி உனக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாக்கை கொண்டு, நீயே கொடுத்த மதி, நீயே கொடுத்த வாக்கு, அதை கொண்டு உன்னை ஸ்துதி பண்ணுறேன். அது உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா லோகத்தில் பழக்கி வைக்கப்பட்ட கிளிகள் பேசச்சே அது அந்த வளர்த்தவாளுக்கு அதை கேட்கச்சு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு ஒரு உதாரணம் காட்டுறார் ஓமை.
ஆவர்ஜயந்தி கலு அப்படின்னு சாதிக்கிறார், முடிக்கிறார். அதான் அன்வயத்தில் கடைசி பதங்கள். வர்ஜனம் பண்ணுறதுன்னா தடுக்கிறது, ஆன்ற உபசர்க்கம் போட்டால் அது கவருதல்ன்ற அர்த்தத்தை கொடுக்கறது. எப்படி கச்சதி ஆகச்சதி அர்த்தம், அது மாதிரி வர்ஜயந்தின்னு சொன்னால் புறக்கணிக்கின்றன அல்லது தடுக்கின்றன, ஆவர்ஜயந்தின்னு சொன்னால் கவர்கின்றன, அட்ராக்ட் பண்ணுறது. கழுவுனா அல்லவோன்னு தமிழில் சொல்லுவோம், நிஷ்சயம் இல்லையா அப்படின்னு சொல்கிறோமோ நான் தான். ஸோ கவர்கின்றன அல்லவோ அப்படின்னு அர்த்தம் அது ஆவர்ஜயந்தி. இது பகுவச்சனத்தில் இருக்குது, லட்லக்காரம். வர்ஜின்ற தாத்து, ஆ உபசர்க்கம், பகுவச்சனம் ஆவர்ஜயந்தி. வரத, வரதன்றது சம்போதன பதம். வரதனே எம்பெருமானே ஆவர்ஜயந்தி கலு, எதை ஆவர்ஜனம் பண்ணுகின்றனன்னு கேட்டால் ஹிருதயம், ஹிருதயத்தை ஆவர்ஜயந்தி கலு. யாருடையன்னு கேட்டால் சிக்ஷகானாம், சிக்ஷகன்னு சொன்னால் சொல்லி வைப்பவர், வாத்தியார்னு வச்சுக்கலாம், அல்லது பேச பழக்கியவர்கள் இந்த இடத்த கான்டெக்ஸ்டில் அர்த்தம். சிக்ஷகானான்னு சொல்லிச்சு ஷஷ்டிய பக்தி பகுவச்சனம். அப்படி பேச கற்றுக் கொடுத்தவர்களுக்கு அவர்களுடைய ஹிருதயத்தை கவர்கின்றன அல்லவோ. எதுன்னு கேட்டால் விஜல்பிதானி, ஜல்பனம் பண்ணுறதுன்னா பேசுறது, அல்லது அந்த ஒரு ப்ராப்பர் டாக்னு எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் மழலை சொற்கள்ன்ற அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஜல்பித்தம்னா அந்த மழலையாக பேசப்பட்டது, அல்லது ஞானபூர்வகமான பிரயோகம் கிடையாது, சொல்லி கொடுத்ததை வச்சுன்னு சொல்கிறதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஜல்பித்தம் விஜல்பித்தம் ஒரே அர்த்தம்தான், விசேஷன்னு வச்சுக்கலாம். விஜல்பித்தானின்னு சொல்லிச்சு ஜல்பித்தம் ஜல்பித்தே ஜல்பித்தானி. இது பன்மையில் பகுவச்சனத்தில் இருக்குது. யுக்த பிரத்தியம் கூறப்பட்டவைன்னு அர்த்தம், உபயோகப்படுத்தப்பட்ட அந்த மகளிர் சொற்கள். யாருடையதுன்னு கேட்டால் பஞ்சர சகுந்த விஜல்பித்தானி. பஞ்சரன்னு சொன்னால் கூடு, பின்னாடி சுவாமி அந்த பதத்தை உபயோகப்படுத்த போகிறார், கூடு. சகுந்தன் சொன்னால் கிளி, ஒரு பறவை, இந்த இடத்துல கிளின்னு அன்பயம் பண்ணிக்கலாம். பஞ்சர சகுந்தன் சொன்னால் கூட்டில் அடைக்கப்பட்ட கிளி, பழக்கி வைக்கப்பட்ட கிளி, அதனுடைய மகளிர் சொற்கள். அவைகள் எப்படி இருக்கா, மஞ்சூனி, மஞ்சூனின்னு சொன்னால் அது இந்த விஜல்பிதானிக்கு விசேஷனம், மஞ்சூனி விஜல்பிதானி, அழகிய அல்லது ரசிக்கும்படியாக இருக்கக்கூடிய செவிக்கினிய இருக்கக்கூடிய அந்த செவிக்கு இனிமையாக இருக்கக்கூடிய அந்த சொற்கள். இது வந்து பின்பாதி, எப்படி எடுத்துக்கணும் கேட்டால் செவிக்கு இனிய, அதாவது செவிக்கு இனிமையாக இருக்கக்கூடிய அந்த கூட்டில் அடைக்கப்பட்ட கிளியினுடைய மகளிர் சொற்கள், அதை பேச பழகியவர்களுக்கு அல்லது பேச பழகியவர்களுடைய ஹிருதயத்தை மகிழ்விக்கின்றது அன்றோ அப்படின்னு பின்பாதிக்கு அர்த்தம். முன்பாதிக்கு இப்போ தன்னிடத்தில் அன்வயம் பண்ணிக்க போகிறார். வரத துவதீன வாச்சா, உனக்கு அதீனமாக இருக்கக்கூடிய வாக்கினால், வாக் வாச்சோ வாச்சக, வாச்சான்றது திருத்தியா பக்தி ஏகவச்சனம், வாக்கினால் அர்த்தம். அந்த வாக்கு எப்படி இருக்குது, துவத்து அதீனம், துவத்துன்னு சொன்னால் உன்னுடைய அதீனம்னா உனக்கு ஆட்பட்டு, துவதீன வாச்சா, துவதீன வாச்சான்னு சொன்னால் உனக்கு அல்லது எனக்குன்னு வச்சுக்கலாம். எப்படின்னா அவருக்கு அன்மையம் பண்ணலாம், ஏன்னா மயான்னு போட்டு கட்டுத்து, மயான்னு சொல்லிச்சு உனக்கு அதீனமாக இருக்கக்கூடிய வாக்கை அல்லது பேச்சுத்திறனை பெற்ற நான்னு வச்சுக்கலாம், இல்லது உனக்கு அதீனமாக இருக்கக்கூடிய வாக்கை கொண்டு என்னால் எழுதப்பட்ட அந்த ஸ்துதினும் வச்சுக்கலாம். ஒன்று அவருக்கே அன்வயம் பண்ணுறதா இருந்தால் துவதீன வாச்சான்னு சொல்லிச்சு, உம்மால் பழக்கி வைக்கப்பட்ட அல்லது குருமார்களில் பழக்கி வைக்கப்பட்டன்னு அர்த்தமாகுது, இருந்தாலும் எம்பெருமான் தான் எல்லாத்துக்கும் ஆதிகர்த்தா, அதனால் அவனால் பழக்கி வைக்கப்பட்டன்னு எடுத்துக்கலாம். அல்லது வாக்கு கொண்டு போகிறதா இருந்தால் உம்மால் உமக்கு அதீனமாக இருக்கக்கூடிய வாக்கினால் மயா விரச்சிதம் ஸ்தோத்திரம், மயான்னு சொல்லிச்சு என்னால், அஸ்மசப்தத்தில் திருத்தியா பக்தி ஏகவச்சனம், என்னால் விரச்சிதம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திரம் ஸ்துதி, விரச்சித்தம்ன்றது யுக்த பிரத்தியம் எழுதப்பட்டன்னு அர்த்தம், அது நப்பும் சுகலிங்கமாக இருக்கிறதுனால விரச்சித்தம் ஸ்தோத்திரம். இப்படி எழுதப்பட்ட இயற்றப்பட்ட அந்த ஸ்தோத்திரமானது துவத் பிரீத்தையே, பிரீத்திகின்னு சொன்னால் மகிழ்ச்சி, பிரீத்தையேன்றது சதுர்த்திய பக்தி ஏகவச்சனம், உன்னுடைய பிரீத்திக்காக, துவத்துனா மறுபடியும் உன்னுடையன்னு அர்த்தம், உன்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாகிறது அல்லது உன்னை மகிழ்விக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு. யத்து, யத்துன்னு முதல்ல போட்டுண்டா, யத்து துவதீன வாச்சா மயா விரச்சிதம் ஸ்தோத்திரம் துவத் பிரீத்தையே பவதி தத்து இதம் ந சித்திரம்,
அப்படிப்பட்ட இந்த விஷயமானது எது உனக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறதோ அது ஏன்னா நீ அவாப்த சமஸ்த காமகன்னு முன்னாடி விஜாபிச்சார். எம்பெருமானுக்கு எல்லாமே லோக இது கூட லீலா லீலா மாத்திரம்தான், அவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்படி இருக்குச்சு நான் சித்திரம்னு சொன்னால் இது ஆச்சரியமே இல்லை. இதில் உனக்கு அதீனமாக உடைய வாக்கை கொண்டு என்னால் எழுதப்பட்ட இந்த சோத்திரமானது உன்னை மகிழ்விக்கிறது என்றால் அதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா லோக்கத்தில் அதுக்கு உதாரணம் சொல்கிறார், லோக்கத்தில் தம்மாலேயே கூண்டில் அடைக்கப்பட்டு பழக்கி வைக்கப்பட்ட கிளிகள் தாம் சொல்லிக் கொடுத்ததை அழகாக திருப்பி சொல்லச்சு அதை கேட்கும்போது அந்த பழக்கி வச்சவாளுக்கு ஒரு சந்தோஷம் இயல்பாக ஏற்படுறது. அந்த ரீதியில் அடியேன் இதை செய்யலை, அடியேனை தேவல்தான் செய்ய வைக்கிறதுன்னு சொல்கிறார். அதாவது ஜீவனுடைய கர்த்தத்துவம் பராத்து தச்சுருத்தேகன்ற ரீதியில் எம்பெருமானுடைய அதீனத்தில் இருக்குது. அதை இங்கே சூச்சிப்பிக்கிறார், நான் செய்யலை நீர் தான் செஞ்சீர். கடைசியிலும் சொல்ல போகிறார் வேதாந்த தேசிகனால் இயற்றப்பட்ட அந்த சுதியும் தான் சொல்கிறார் சுவாமி. இருந்தாலும் அதுவும் எம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி, அந்த பக்தியினால் ஏற்பட்ட ஸ்துதியை தவிர ஔபச்சாரிக கர்த்தா அடியேன், வாஸ்தவத்தில் நீர்தான் கர்த்தா, நீர்தான் எம்மை செய்வித்தீர்னு தாத்பரியமாக இருது. அதான் கடைசியில் வெங்கடேஷன பக்தியாக ஸ்ருதி சுபகம் இதம்னு விஹிதம்னு சாதிக்க போகிறார். அதுவும் உம்மாலேயே கொடுக்கப்பட்டது, நீர்தான் என்னை செய்வித்தீர்னு தாத்பரியத்தில் அழகாக தம்முடைய இந்த நீச்சல சந்தானத்தை அந்த ஆராத பத்தியத்தில் முடித்துக் கொள்கிறார். அடுத்து ஆறுலேருந்து மறுபடியும் ஸ்துதி பண்ண போகிறார். அது வந்து எம்பெருமானுடைய குணாதிசயங்கள் இத்தியாதியில் கொண்டு ஸ்துதி பண்ண போகிறார். அதை அடுத்த ரக்கணையில் பார்க்கலாம்.